பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அடுத்து நம்முடைய மௌலானா பதில்கள் குழுமத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன உறவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில் வந்தவங்களா ரசூலுல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க. இது என்ன ஒரு இதனுடைய பெரிய ஒரு வரலாற்று பின்னணியும் புரிஞ்சுக்கணும், இதில் கிறிஸ்தவர்கள் செஞ்ச ஒரு பெரிய சூழ்ச்சியையும் இதில் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு வரலாற்று விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளை, முதல் பிள்ளை இசஹாக் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில் வந்து வந்த நபிகள் நிறைய. இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில் தான் வந்து பனி இஸ்ரவேலும் வந்தாங்க. இசஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 பிள்ளைங்க, அதுல ஒருத்தவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 12 பிள்ளைகள் இருந்தும் மற்ற நபிமார்கள் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம், யஹியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அந்த வழித்தொடரில் வந்தவங்க. ஸோ அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம், இசஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு புனப்பெயர் பட்ட பெயர் தான் இஸ்ராயில். ஸோ அந்த சந்ததியில் வந்தவங்க தான் பனு இஸ்ராயில், இஸ்ரவேல் சந்ததியினர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைங்கிறதுனால தான் பனு இஸ்ராயிலும் 12 குரூப்பா வந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கல்லை பிளந்து அதிலிருந்து ஊற்றுக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருக்கெடுத்து ஓட செய்வது ஃபஜரத் மின் ஹுஸ்னத்தா அஷ்ரத்தா ஐனாங்கிறான், அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் கிளம்பி போச்சு அப்படிங்கிறான். ஸோ அந்த 12 ஊற்றுக்கள் வந்தது காரணம் அதுதான். இது இசஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட பரம்பரை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இன்னொரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில் யாருமே நபி இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில் வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், ஒரே நபி, வேற எந்த நபியும் வந்ததில்லை. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிடிக்காதனால பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக என்ன பண்ணாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பையே அசிங்கப்படுத்தினாங்க. எப்படின்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியோடு, அதாவது ஹாஜராம்மையாரோடு, ஆப்ரஹாம் என்ன பைபிள் இருக்குது, ஆப்ரஹாம் ஹாகர் என்ற பெண்ணோடு விபச்சாரம் புரிந்தான் அப்படின்னு இருக்குது நவுதுபில்லா. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜராம்மையாரோடு ஒரு வேலைக்கார பெண்ணோடு விபச்சாரம் புரிந்ததாகவும், அந்த விபச்சாரத்தில் பிறந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களோட சர்ச்சுகளில் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு அவங்களுடைய ஜெப கூட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க. என்னண்டாக்கா, ஆப்ரஹாமுக்கு ஒரே பிள்ளை தான், அதாவது இசஹாக் மட்டும்தான், இஸ்மாயிலுங்கிறது ஒரு பிள்ளையே கிடையாது, அது வந்து ஹாஜரா என்ற பெண்ணோடு விபச்சாரம் செய்ததினால் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி நவூது பில்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட்டதும் இசஹாக் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செஞ்சிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்மாயில் ஒருத்தர் கிடையாது, இசஹாக் தான் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செஞ்சாரு அப்ரஹாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். ஏன்னு சொன்னா, அவங்களுடைய நோக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அசிங்கப்படுத்திட்டா அவங்களுடைய பரம்பரையில் வந்த ஒரே நபி ரசூல்லா தான், ரசூலாவை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் கிறிஸ்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அசிங்கப்படுத்தினாங்க. ஹாஜராமையார நவுது பில்லா நடத்தி கேட்ட பெண்ணு வேசி பெண்ணெல்லாம் சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க. ஆனா இப்னும் வபிஹத்தைன், நான் அறுத்து பலியிட ஆயத்தம் செய்யப்பட்ட ரெண்டு பேருடைய பிள்ளையாக இருக்கிறேன் ஹதீஸ்ல வருது. அறுத்து பலியிட ஆயத்தம் செய்யப்பட்ட ரெண்டு பேர் தான் யாரு, ஒன்னு ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில ரசூலுல்லாஹி வந்தனால சொல்றாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டார்கள். ரெண்டாவது அறுத்து பலியிட ஆயத்தம் செய்யப்பட்டது யாருன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற தந்தை அப்துல்லா. அப்துல்லாவுடைய வரலாறு தனி வரலாறு. அவரையும் வந்து அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் வந்து அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செஞ்சாரு, கடைசியில் அல்லாஹ் அவரை காப்பாத்தினான் அவர் சிறுவயிலையா இருக்கும் பொழுது. சோ அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அறுத்து பலியிடப்பட்ட ரெண்டு பேருடைய குழந்தையா இருக்கிறேன்னு சொல்லி. சோ அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு குழந்தை, ஒன்னு இசஹாக் ஒன்னு இஸ்மாயில். இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில் தான் நிறைய பனி இஸ்ரவேல், நிறைய நபிமார்கள் வந்தாங்க. கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாம் வந்தது இசாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பரம்பரையில் வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அல்லாஹ் மிக்க நன்கறிந்தவன்.